மறைந்த விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்த சாமியாருக்குள் இறங்கிய கேப்டன் விஜயகாந்த் அருள்வாக்கு கூறிய சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணத்தால் உயிரிழந்துள்ளார். இவரது மறைவு தமிழகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இவரது மறைவுக்கு பிரபலங்களும் மக்களும் இரங்கல் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நினைவிடத்திற்கு அன்னதானம் வழங்குவதற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த சாமி ஒருவர் காசி விஸ்வநாதர் தனது கனவில் தோன்றி விஜயகாந்த் சமாதிக்கு சென்று சங்கு ஊத வேண்டும் என்று கூறினார். அதனாலேயே தான் இங்கு வந்ததாகவும் அது மட்டுமின்றி விஜயகாந்த் எங்கேயும் போகவில்லை, உங்கள் மூத்த மகன் உருவில் இருக்கின்றார் என்றும் கூறியுள்ளார். பின்னர் விஜயகாந்த் குரலில் பேசிய சாமியார், என்னை பற்றி தெரியும் இல்லையா? ஏழை மக்களை விட்டு நான் எங்கு போகப் போகின்றேன்? பிரேமா, நான் உன் இருதயத்தில் தான் இருக்கின்றேன் என்று கூறியுள்ளார். அதை கேட்ட பிரேமலதா ஒரு கணம் நெகிழ்ந்து கண்கலங்கியுள்ளார். இந்த சம்பவம் தற்போது மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.